ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு ஷார்ட்டான விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து ஆரியனோட ஃபர்ஸ்ட் ஹேர் கட் வீடியோ. இது வந்து யூடியூப்காக எடுக்கப்படலை, நான் வந்து எனக்காக நான் எடுத்து வச்சுருந்தேன். தம்பிக்கு வந்து ஃப்யூச்சரில் காமிக்கணும்னு பட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் அதுக்காக போஸ்ட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்தது, குவாரண்டைனுக்கு முன்னாடி எடுத்தது. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து சம்யுக்தாக்கு ஹேர் கட் பண்ண போகிறோம். அவள் பண்ணிட்டான்னா அக்கா பண்ணிட்டா ஹேர் கட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்பான். ஏன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவானே எங்களுக்கு தெரியல, ரொம்ப அழுகுவானா இல்லை அமைதியாக இருப்பானான்னு நாங்கள் பயந்துட்டே இருந்தோம். லக்கிலி கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தான். ஒரு சில குழந்தைங்க ரொம்ப அழுகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இவன் அந்தளவுக்கு அழுகலை, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. பட் நான் கொஞ்சம் பயந்துட்டே தான் இருந்தேன் என்ன பண்ணுவானோ அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் சம்யுக்தா பாருங்கள் எவ்வளோ சமத்து குட்டியாக அழகாக உட்காந்துருக்குதுன்னு. இதில் பாருங்கள் பென்டென் போட்டிருக்கு, எனக்கு பென்டென் ரொம்ப பிடிக்கும். யாரெல்லாம் பென்டென் வந்து பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் கமெண்டில். எங்கடா முன்னாடி முடி, எங்கடா கேட்குறேன். அந்த சுருள் மட்டும் தெரியும், அடர்த்தி இல்லை அவருக்கு, முன்னாடி மேட்ச் பண்ண முடியாது, ரொம்ப கம்மியாக இருக்குது அடர்த்தி. அந்த அண்ணன் பேசினோடய அப்படி கப்பு சிப்புனாயிட்டான். அந்த அண்ணா வந்து அமைதியாருன்னு சொன்னதும் அவ்வளோ அமைதியாயிட்டான். பட் அப்படியே பார்க்குறக்கே பாவமாக பொக்குன்னு உக்காந்துருந்தான், ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. பட் ஸ்டில் என்ன பண்ணுறது, ஃபர்ஸ்ட் டைம் ஹேர் கட், அவனுக்கும் புதுசாக இருக்கும். ஸோ ஹேர் கட் பண்ணலைன்னா நிறைய வளர்ந்துருச்சு பாருங்கள், கண்ணுக்கு வர மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் கட் பண்ண, இல்லைன்னா கூட விட்டுடலாம் அப்படின்றது. ஏன்னா இந்த சம்மரில் வந்து நாங்கள் எங்கள் ஊரில் போய் மொட்டையடிக்கிறதா பிளானு. பட் இந்த கொரோனா வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம பிளான் எல்லாம் ஸ்பாயில் பண்ணிடுச்சு. இந்த கொரோனா க்ரைசஸ்லாம் சீக்கிரமாக முடியட்டும்னு வேண்டிக்கலாம். அவ்வளோதான், ஃபைனலாக கொஞ்சம் அழுதுட்டான். அப்புறம் அப்படியே மேனேஜ் ஆகி சாக்லேட்லாம் கொடுத்தாரு அந்த அண்ணா, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் அமைதியாகிட்டான், அவனே கன்சோல் ஆகிட்டான். இதுதான் ஆரியனோட ஃபர்ஸ்ட் ஹேர் கட் வீடியோ. இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் வந்து நானே வந்து வீட்டில் ஹேர் கட் பண்ணிவிட்ட வீடியோ வந்து சீக்கிரத்தில் நான் போஸ்ட் பண்ணுறேன். அந்த வீடியோட லிங்க்கும் வந்து நான் இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த லிங்க் வந்து ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இன்னும் நிறைய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸ் வந்து நம்ம சேனலில் வரப்போகுது, நிறைய நிறைய பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதெல்லாத்தையும் கூடிய விரைவில் வந்து நம்ம சேனலில் பார்க்க போகிறீங்க. உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப நிறைய எனக்கு கொடுத்துட்ருக்கீங்க, அந்த சப்போர்ட்டை இன்னும் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் என்னோடய பெரிய பெரிய நன்றி. இந்த வீடியோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்கள் எல்லோரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பை, டேக் கேர், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.